நாட்டில் வேளாண் துறை ஆராய்ச்சியின் தரத்தையும் அளவீடுகளையும் அதிகரிக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள தேசிய வேளாண் ஆராய்ச்சி மேலாண்மை கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், வேளாண் துறையில் ஆராய்ச்சியாளர்கள், கொள்கையாளர்கள், தொழில் முனைவோர் ஆகியோர் பருவநிலை மாற்றத்திற்கு உகந்த வருமானம் வழங்கக்கூடிய நீடித்த விவசாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையில் புதிய தொழில்நுட்பம் வாயிலாக நீடித்த வளர்ச்சியை வேளாண் பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். விவசாயத்திற்கான ஆராய்ச்சி என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் குறிக்கோளுக்கு ஏற்ப விவசாய பெருங்குடி மக்கள் பயனடையும் வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். Research is to make people happy. Simply profitable is not sufficient. You need happy. For that you need to remove all the obstacles. Peace is the prerequisite for progress. I repeat it everywhere. If you have tension, you cannot pay attention and have the retention. So this agriculture must be taken up with a passion, not as a fashion. Passion. And we should not give any remission or omission or go for commission in this mission. It's a mission.